ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கங்கா கார்டன் நான் உங்கள் கங்கா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா தேங்காய் நார் கழிவு கோகோப்பீட் செலவே இல்லாமல் வீட்டில் எப்படி தேங்காய் நார் கழிவு கோகோப்பீட் தயாரிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்சுப்ல க்ளிக் பண்ணிக்கோங்க கோகோபிட் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி கோகோபீட்டோட பயன்கள் என்ன தோட்டத்தில் கோகோபீட் எந்தளவுக்கு பயன்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கோகோபிட் எல்லா விதமான நர்சரிஸ் ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் எல்லா இடத்துலையும் கிடைக்குது அப்படி கிடைக்கிற கோகோபிட் பாராகவும் தூளாகவும் இருக்குது அது அப்படியே பயன்படுத்தலாமா கூடாது அது தண்ணியில் நினச்சி ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம பயன்படுத்தணும் அதுக்கப்புறம் மண்களவையில் கலந்தோம் அப்படின்னா தான் அப்படியே மெயின்டைன் பண்ணணும் கோகோபிட் நூறு சதவீதம் இயற்கையானது தான் தண்ணீரை அதிகப்படியாக உறிஞ்சி வச்சுக்கிறதுனால மண்கலவையில் நம்ம கோகோபீட்டை அதிகப்படியாக பயன்படுத்துகிறோம் கலவையில் மண்களை மண்ணுக்கு இணையாக வந்து கோகோபீட்டை நம்ம பயன்படுத்துகிறோம் இதற்கான காரணம் தண்ணீரை அதிகமாக அது உறிஞ்சி வச்சுக்கிற ஒரே ஒரு தான் தரமான மண்கலவை எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிற வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைங்கிறவங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் நான் ஃபைவ் கேஜி பார் எடுத்திருக்கேன் அது எனக்கு ரெண்டு டப் நிறையா வருது டெரஸ் கார்டனில் கோகோபீட் பயன்படுத்துகிறதுக்கான இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா கோகோபீட் அதிகளவில் தண்ணியை உறிஞ்சுது ஆனால் கோகோபீட் எடை ரொம்ப குறைவானதுதான் எப்போவுமே தாவரங்களை பசுமையாக வச்சுக்கிற இன்னொரு காரணத்துக்காகவும் கோகோபீட்டை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் வீட்டிலே எப்படி கோகோபீட் தயாரிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கோகோபீட் தயாரிக்கிறதுக்கு முக்கியமான என்ன தேவை அப்படின்னா நார் மட்டை தென்னந்தோப்புகளில் அதிக அளவில் கிடைக்கும் கயிறு யாராவது திரிச்சாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கூட கிடைக்கும் அவங்கக்கிட்ட கூட நம்ம வாங்கிக்கலாம் அந்த மட்டையை எடுத்துக்கிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கணும் ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கடைகளில் கிடைக்கிற அளவுக்கே நல்ல கோகோபைட் கிடைக்கும் அப்படி இல்லை என்னால் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க உரல் இருந்தால் உரலில் போட்டு கூட இடித்து எடுத்துக்கலாம் இந்த இந்த கோகோ கோப்பீட்டை வந்து நம்ம தயாரிக்கிற கோகோப்பீட்டை வந்து அப்படியே பயன்படுத்தணுமா அப்படின்னா அப்படியே பயன்படுத்தக்கூடாது இதையும் தண்ணியில் வச்சு தான் பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்துறதுனால மட்டும்தான் மாய்ச்சரை வந்து இது வந்து அதிக அளவில் தக்க வச்சுக்கும் தோட்டத்தில் பயன்படுத்துறதுக்கான இன்னொரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா வேரலுகள் நோய் வராமல் தடுக்கும் அதிகப்படியான தண்ணியை நம்ம வேரில் ஊற்றுறதுனால வேரல்கள் நோய் கண்டிப்பாக வரும் அது வராமல் தடுக்கிறதுக்கு கோகோபீட் நிறைய அளவில் நம்மளுக்கு உதவி பண்ணுது அது மட்டும் இல்லாமல் வேர் நல்ல பரவி வளர வந்து உதவியாக இருக்கும் கோகோபீட் பயன்படுத்துறதுனால மண் இருகாது மண் வந்து எப்போவுமே ஒரு உதிரித்தன்மையோடு இருக்கும் வேர் நோய் அப்படின்னீங்களே அப்படின்னா என்ன அப்படின்னா வேர்களுக்கு அதிகப்படியான தண்ணீரை நம்ம விடுறதுனால வேர் அழுக போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது கோகோப்பீட் என்ன பண்ணுது அப்படின்னா தண்ணீர் அதிகளவில் உறிஞ்சி வச்சுக்கிறதுனால வேரல்கள் நோயிலிருந்து நம்ம தாவரத்தை பாதுகாக்கிறது நிறைய பேர் சொன்னாங்க கோகோபீட் எங்ககிட்ட கிடைக்கல எங்கள் வீட்டுக்கிட்ட கிடைக்கல அப்படின்னாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்